தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 39 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என ஏபிபி செய்தி நிறுவனம் மற்றும் சி ஓட்டர் நிறுவனம் நடத்தியுள்ள புதிய கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. தமிழ்நாட்டில் வரும் 19 தேதி 39 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் ஜூன் 4 தேதி வெளியாக உள்ளன. இந்த நிலையில் ஏபிபி செய்தி நிறுவனம் சி ஓட்டர் நிறுவனத்துடன் இணைந்து நாடு முழுவதும் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளை நடத்தியுள்ளது. இதில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி 39 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என அந்த கருத்து கணிப்பின் மூலம் உறுதியாகியுள்ளது. இந்த கருத்து கணிப்பின்படி தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி 52% வாக்குகளையும் அதிமுக கூட்டணி 23% வாக்குகளையும் பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் வெறும் 19% வாக்குகளை மட்டுமே பெறும் எனவும் கருத்து கணிப்பின் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த கருத்து கணிப்பின்படி தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளையும் இந்தியா கூட்டணி கைப்பற்றும் பட்சத்தில் தேர்தலுக்கு பிறகு மக்களவையில் 3வது பெரிய கட்சியாக திமுக இடம்பெறக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கேரளாவில் இந்தியா கூட்டணி மொத்தம் உள்ள 20 தொகுதிகளையும் கைப்பற்றும் என ஏபிபி மற்றும் சி ஓட்டர் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. கேரளாவில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற இயலாது எனவும் கருத்து கணிப்பில் திட்டவட்டமாக கூறப்பட்டுள்ளது. அதன்படி அங்கு இந்தியா கூட்டணி 43.4% வாக்குகளையும் பாஜக கூட்டணி 21.2% வாக்குகளையும் பெறும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் உள்ள 20 தொகுதிகளுக்கும் வரும் ஏப்ரல் 26 தேதி 2ம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது.